எதிர்காலத்துல தமிழ்நாடு முதலமைச்சரா வருவதற்கு வாய்ப்புள்ள ஒருத்தர் இருக்கிறாரு இந்த நாலு அப்பார்ட்மெண்ட்ல. யார் சொல்றீங்க? எங்களுக்கு நல்லாவே தெரியுது. தளபதி விஜய் தான் வந்துட்டு சாரோட நெய்பர். தளபதி விஜய் அவர்களோட வீடும் வந்துட்டு சார் வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. நாலு பென்டோஸ்ல அவரோட ஒரு பென்டோஸ். சென்னையில ஒலிம்பிக் சைஸ் ஸ்விம்மிங் பூல் இருக்கிற ஒரே ப்ராஜெக்ட் இது மட்டும்தான். பால்கனி மட்டுமே 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அதுதான் ஒருத்தவங்களுக்கு வீடே சில நேரம். ஆமா, துல்கர் சல்மான் அப்படின்னு மம்முட்டியோட சன்னு, அவர் ஒரு அப்பார்ட்மெண்ட் வச்சிருக்காருங்க. அவருடைய அப்பார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா பால்கனி மட்டுமே 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். மெரினா பீச்சே ஃபுல்லா தெரியுது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு தீவுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஃபுல் வியூ அப்படியே தெரியுது. இந்த வீட்டுல வந்து மொத்தம் 5 பெட்ரூம் இருந்தது. அதுல ஒரு பெட்ரூம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அதை ஹேக் பண்ணிட்டு டபுள் சீலிங் ஹைட்டுக்காக பண்ணிட்டேன். ஓகே. மீதி 4 பெட்ரூம்ல இதுதான் வந்து சி வியூவோட இருக்கிற பெட்ரூம். மீதி 3 பெட்ரூம் வந்து வித்அவுட் சி வியூ. அது வந்து அடையார் கேனல் வியூ இருக்கும். அதனால ஃபுல் சி வியூ இருந்தா நல்லா இருக்கும். இது வந்து வீட்டுக்குள்ளவே இருக்கிற லிஃப்ட். சோ இது வந்து என்னோட வீட்டுக்கு மட்டும் தனியா. ஓகே. இது என்னோட வீட்டுல கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கு, அங்க இருந்து செகண்ட் ஃப்ளோர் போறதுக்காக நம்ம வீட்டுக்குள்ள தனியா ஒரு லிஃப்ட் இருக்கு. இந்த 4 பென்ட் ஹவுஸ் தான் இன்னைக்கு தேதிக்கு சென்னையில ஒரு ஐகானிக் பென்ட் ஹவுஸ்னு சொல்லலாம். சோ இந்த 4 பென்ட் ஹவுஸ்மே பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல தமிழ்நாடு முதலமைச்சரா வருவதற்கு வாய்ப்புள்ள ஒருத்தர் இருக்கிறாரு இந்த 4 அப்பார்ட்மெண்ட்ல. யார் சொல்றீங்க? எனக்கு நல்லாவே தெரியுது. மீதி 2 அப்பார்ட்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு ரொம்ப பெரிய ஆட்கள் தான். ஓகே. சோ அதனால யாராவது பார்த்தாங்க பிடிச்சதுன்னா they will be willing to pay any price. சோ சார் யார சொல்றாரு அப்படின்னா தளபதி விஜய் தான் வந்துட்டு சாரோட நெய்பர். சோ அவரை தான் சொல்றாங்க. சோ தளபதி விஜய் அவர்களோட வீடும் வந்துட்டு சார் வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. 4 பென்ட் ஹவுஸ்ல அவரோட ஒரு பென்ட் ஹவுஸ். ஒரு காலத்துல வந்து இந்த இடத்துல வந்து ஓஷியானிக் அப்படின்ட்டு ஒரு ஹோட்டல் இருந்தது. அதுதான் சென்னையினுடைய முதல் 5-star ஹோட்டலு. சென்னையினுடைய முதல் ஏசி ரெஸ்டாரண்ட்டும் அந்த ஹோட்டலில் தான் ஆரம்பித்தாங்க. ஸோ பிற்காலத்தில் அது ஏதோ ஒரு காரணத்தினால அதை மூடிட்டாங்க. ஸோ அந்த பில்டிங்கை வாங்கி இவங்க இடிச்சுட்டு ஸோ இதை கட்டியிருக்கிறாங்க. ஒரு ஸ்விம்மிங் பூல் எடுத்துக்கினீங்கன்னா ஒலிம்பிக் சைஸ் ஸ்விம்மிங் பூல் இருக்கீங்க. ஸோ சென்னையில் ஒலிம்பிக் சைஸ் ஸ்விம்மிங் பூல் இருக்கிற ஒரே ப்ராஜெக்ட் இது மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயமுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இது பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ நம்ம ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது சின்னதோ பெருசோ நம்மளுக்கு பிடிச்ச ஏரியாங்கிற விஷயம் நிறையா இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி ஒரு மார்னிங் காஃபி குடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சூஸ் பண்ணுற இடம் ஒரு பால்கனி அது மாதிரி தான் இருக்கும். இந்த வீட்லேயும் அது மாதிரி நிறைய பால்கனிஸ் இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி இந்த லிவிங் ரூம் பக்கத்தில் இருக்க அந்த பால்கனி. உங்களுடைய காஃபி டைம், ஃபேமிலி டைம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? ஏன்னா நீங்கள் வந்து எல்லா இடத்துக்கும் பறந்து பறந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ ஃபேமிலியோடு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் வந்து சென்னை தான். ஸோ இந்த பால்கனி பற்றி சொல்லுங்கள் சார். இது பால்கனி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டினுடைய ஒரு ஹைலைட்னு சொல்லலாம். ஸோ இந்த பால்கனி வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப நல்ல பெருசாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஹைட் பார்த்தீங்கனாலும் கிட்டத்தட்ட 23 அடி உயரம் இருக்கும் இந்த பால்கனி. ஸோ நார்மலாக பால்கனி வந்து உள்ள ஹைட் வைக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து டபுள் சீலிங் ஹைட் பால்கனி. இது வேற சில அப்பார்ட்மெண்ட்லாம் வந்து பால்கனி மட்டுமே 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அதுதான் ஒருத்தவங்களுக்கு வீடே சில நேரம். ஆமாம் ஆமாம். சில துல்கர் சல்மான் அப்படின்னு மம்முட்டியோட சன்னு, அவர் ஒரு அப்பார்ட்மெண்ட் வச்சிருக்காருங்க.